சாலை விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது கார் மோதும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மருத்துவ நகரைச் சேர்ந்தவர் பாண்டி. இவரது மனைவி பாப்பாத்தி என்ற பழனி அம்மாள். அடிவாரம் பகுதியில் வியாபாரம் செய்து வரும் பாண்டி தனது மனைவியுடன் நேற்று தனது வீட்டிலிருந்து அடிவாரம் செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது பழனி புறவழிச்சாலையில் உள்ள பழனி வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு சென்று கொண்டிருந்த போதுதான் பின்னால் வந்த கார் ஒன்று பாண்டியின் கார் மீது மோதி நிற்காமல் சென்றது. இவ்விபத்தில் படுகாயமடைந்த பாண்டி மற்றும் அவரது மனைவி பாப்பாத்தி ஆகிய இருவரையும் மீட்டு பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த பாப்பாத்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து பழனி அடிவாரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற கார் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பாண்டி மற்றும் அவரது மனைவி பாப்பாத்தி ஆகியோர் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது பின்னால் வந்த கார் மோதும் சிசிடிவி கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. இந்த காட்சிகளை வைத்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற கார் குறித்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.